அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறென்றியின் பராபரமே. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். அதாவது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, வாகனங்களில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான, கடவுளை வழிபட்டு தப்பித்து கொள்வதற்கான விஷயங்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் விபத்து அப்படிங்கிறதே ராகு செவ்வாய், அதே நேரத்தில் கர்மகாரகனான சனி பகவானை குறிக்கக்கூடியது. அப்போ செவ்வாய் சனி காம்பினேஷனோ, இல்லை ராகு சனி காம்பினேஷனோ, ராகு செவ்வாய் காம்பினேஷனோ விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களாக வரக்கூடியது. அப்போ இந்த ராகு செவ்வாய் சனி அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் ஆதிக்கத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கடவுளை வழிபடுவது சிறப்பான அம்சமாகும். நிறைய பேர் இதை வந்து அவங்க தெரிந்து செய்கிறார்களா அல்லது தெரியாமல் செய்கிறார்களா என்று தெரியவில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டி வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், அதாவது கார், சொஃபிஸ்டிகேட்டடான கார் என்று சொல்லப்படக்கூடிய வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், ஒரு ஆஞ்சநேயர் பறக்கிற மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஒரு பொம்மை படத்தை வந்து, பொம்மையை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த இது, ஆஞ்சநேயர் வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் வர்ணத்தில் இதை வந்து காரில் வந்து அவங்களுடைய டேஷ்போர்டில் வச்சுருப்பாங்க, அல்லது முன்னாடி வந்து கட்டியிருப்பாங்க. இது வந்து இப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். ஏன்னா வந்து ராமநாமத்தை உச்சரித்து உச்சரித்தே அவர் நிறைய விஷயங்களை சாதித்திருக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையில். அவருடைய பலம் வந்து அவருக்கு தெரியாது. இதே போல தான் மனிதர்களும் தங்களுடைய பலம் தெரியாமலேயே அடுத்தவரை நம்பி நம்பியே வந்து அவர்கள் காலத்தை ஓட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்களும் சரி. உங்களுடைய பலத்தை நீங்கள் உணர்வதற்கு உங்களுக்கு ஒரு குரு தேவைப்படும், அதே போல் உங்களுக்கு ஒரு கடவுள் தேவைப்படும், அதே போல் உங்கள் குலதெய்வம் தேவைப்படும், அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் தேவைப்படும். இப்போ ராமநாமத்தை உச்சரித்து உச்சரித்து ஆஞ்சநேயர் எப்படி மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாரோ, அதே போல் நாமும் அந்த ஆஞ்சநேயரை நம் வசப்படுத்தி கொள்வதற்கு ராமநாம ஜபம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வந்து நமக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நம் வாழ்க்கையை வளப்படுத்தி காட்டக்கூடியவதில் வல்லவர், நல்லவர். அவர் மிகவும் அன்பானவர். அதாவது அவரை வானரமாகவே பார்க்கக்கூடாது, நமது உற்ற தோழனாக எண்ண வேண்டும். ராமபிரானுக்கு தொண்டுள்ளம் கொண்ட இந்த ஆஞ்சநேயரை வணங்குவதால் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் நிகழும். இதை மாதிரியான ஒரு பொம்மையோ அல்லது ஆஞ்சநேயருடைய உருவம் பொறித்த படத்தையோ நீங்கள் உங்களுடைய இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ரயில் பயணத்திலோ அல்லது பஸ் பயணத்திலோ விமான பயணத்திலோ கூட நீங்கள் எடுத்து செல்லலாம். இது வந்து வெளியில் தெரியணுங்கிற அவசியம் கூட இல்லை. உங்களுடைய பைகளில் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய பைகளில் வைத்து கொள்ளலாம், அல்லது கைகளில் வைத்து கொள்ளலாம், அல்லது ஃபோட்டோ வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கிட்டு வச்சுட்டு போகிறதுக்கு நிறைய பேர் சிரமப்படுவாங்கன்னா அவருடைய ஃபோட்டோவை வைத்து கொள்ளலாம். நான் என்னுடைய பயணத்தில் ஆஞ்சநேயர் படம் வந்து எப்பொழுதும் நான் என்னுடைய சட்டை பாக்கெட்டிலோ அல்லது நான் கொண்டு செல்லக்கூடிய பைகளிலோ வைத்திருப்பேன். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து வாயு புத்திரன், அவர் வந்து தூதுவனாக சென்றவர். அதே போல் சுந்தரகாண்டத்தின் நாயகனே அவர்தான். இந்த ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அவருடைய குருபக்தி, தெய்வபக்தி, ஆன்மபக்தி.
ராம மந்திரம் சொன்னால் எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முழு முதல் உதாரணமாக இருந்த கடவுள் இந்த ஆஞ்சநேயர். அப்போ அந்த ஆஞ்சநேயரை வந்து நாம் வணங்குவதால் நமக்கு என்னென்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். மூல நட்சத்திரக்காரர்கள் இவரை வணங்கலாம், எல்லா நட்சத்திரக்காரர்களும் வணங்கலாம், 27 நட்சத்திரங்களும் இவரை வணங்கலாம், நட்சத்திரங்களே தெரியாதவர்கள் கூட இவரை வணங்கலாம், மாற்று மதத்தவர்களும் இவரை வணங்கலாம். ஏன்னா வந்து இவருடைய வாளில் தான் எல்லா நவகிரகங்களும் இருக்குதுன்ட்டு இவருக்கு வாளில் பொட்டு வைக்கிறது உண்டு. அதே மாதிரி இவருடைய உடலில், இவருடைய தேகத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் இருக்கின்றார்கள் என்று சொல்வதுண்டு. அதாவது குரு பக்திக்கு முக்கியமான ஒரு நபர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள் ஒரு சிலரே இன்றைக்கும், அதாவது எல்லா யுகத்திலையும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் சிரஞ்சீவி. அவர்களுக்கு மரணம் என்றதே கிடையாது. ஆஞ்சநேயர் வந்து சூட்சுமமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நாம் தான் அதை உணரணும். எந்த ரூபத்தில் வேணாலும் அவர் வருவார். உதாரணத்துக்கு அவர் வானரமாக தான் வரணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் வேறு எந்த ரூபத்தில் கூட வருவார். ஒரு நாயாக வரலாம், ஒரு நரியாக வரலாம், ஒரு மனிதராக வரலாம், ஒரு பிச்சைக்காரராக வரலாம், எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவார். நீங்கள் ராமநாமம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அவருடைய தரிசனம் கண்டிப்பாக கனவிலோ நனவிலோ அல்லது நடைமுறை வாழ்க்கையிலோ ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆஞ்சநேயரின் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் உள்ளன்போடு நம்பிக்கையோடு அதை அனுபவித்திருக்கின்றேன். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதயாத் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு தைரியத்தை வழங்கக்கூடியவர். இந்த காவி நிறமே வந்து ஒரு செவ்வாய்க்கான இது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ராகு செவ்வாய் சனி அப்படிங்கிற இதனால தான் வந்து விபத்துகள் நேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதால், இவர் ராகுவை போல் விரிந்து பெரிய விஸ்வரூபமும் எடுப்பார், கேதுவை போல் சுருங்கி சின்ன உருவமும் எடுப்பார். கேது என்றால் சுருக்கம், ராகு என்றால் பெருக்கம், பிரம்மாண்டம். விஸ்வரூபம் எடுத்து தான் பறந்து இலங்கையை கடக்கிறார், விஸ்வரூபம் எடுத்து தான் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வருவார். இது மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குறுகிய உருவமான கேதுவின் தன்மை. கேது என்றாலே சுருக்கும், நம்முடைய எல்லா விஷயத்தையும் சுருக்கும், உறவுகளை சுருக்கும். அதே போல் நம்முடைய வருமானத்தை சுருக்கக்கூடியது தான் அந்த கேது. ஆகையால் இவரை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அனைத்து நவகிரகங்களையும் வணங்குவதற்குண்டான விஷயமாக அது உங்களுக்கு பலன்களை நல்கும். ஏனென்றால் இவர் சூரியனையே போய் சந்தித்து வந்தவர். சூரியனை கையில் பிடிக்கணும்ன்ட்டு சின்ன வயசுலேயே அவர் புறப்பட்டு போனவர். ஆஞ்சநேயர் கதைகளை படிக்க படிக்க நல்ல மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிகழும். எனவே வண்டி வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் ஆஞ்சநேயரை உடன் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த மந்திரங்களை உச்சரிப்பதாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மந்திரம் கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆகையால் நீங்கள் இந்த ஆஞ்சநேயரை பிடித்து கொள்ளுங்கள், எல்லாம் நல்ல வளமாக கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அதேபோல் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தேடல் பயணம் தரிசனம், வாழும் சித்தர்கள் தரிசனம், பரிகார ஸ்தலங்கள், ஆன்மீக ஸ்தலங்கள், வெளியே தெரியாத ஸ்தலங்களை பற்றிய தகவல்கள், இது சம்பந்தமாக உங்களை அழைத்து செல்வதற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். முன்னனுமதி பெற்று அலைபேசியை அழையுங்கள். கண்டிப்பாக அதற்கான தகுந்த கட்டணம் உண்டு, உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.